நம்ம இயல் ஒன்றில் இலக்கணம் பார்த்தோம். எதுவரை பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர், அதாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும். நாம் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே ஒரு வினையை தாப்பாக குறிக்கும். அது என்னென்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது வரும் அப்படின்னு ஏற்கனவே கிளாஸில் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். அது என்ன அப்படின்னா வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். அதற்கு எடுத்துக்காட்டு பின்னாடி சொல்லி கேட்குறதுல தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி விகுதி என்ற உறுப்புகளை பெற்று வரும். இப்போ நடத்தல் அந்த வார்த்தையை பாருங்கள், அதை பிரித்தோம் அப்படின்னா நட ப்ளஸ் தல், இதில் நடங்கிறது பகுதி, தல்ங்கிறது விகுதியாக வந்துருக்கு. அதே மாதிரி அடுத்த சொல்ல பாருங்கள் வாழ்க்கை, அதை பிரித்தோம் அப்படின்னா வாழ் ப்ளஸ் கை, அது வாய் என்பது பகுதி, கை என்பது விகுதியை குறிக்கின்றது. அதாவது என்ன வினை விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர். நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தை பிரிக்கும்போது முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டியது என்ன பகுதி விகுதி. அதே போல தான் இங்கே விகுதி பெற்ற தொழிற்பெயரில் வந்திருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு கீழே பாருங்கள் தொழிற்பெயர் நடத்தல் நம்ம நட ப்ளஸ்தல், நடங்கிறது பகுதி, வினையடினாலும் பகுதினாலும் ஒன்று தாப்பா. வாழ்க்கை பாருங்கள் வாழ் ப்ளஸ் கை, அப்போ வாழ் என்பது பகுதி, கை என்பது விகுதி. அடுத்து ஆழல், ஆள் என்பது வினையடி அல்லது பகுதி, அல் என்பது விகுதியை குறிக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெறாத தொழிற்பெயர்கள், இதை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது, ஏன்னா பகுதி மட்டும்தான் வந்திருக்கு, இதை பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தையை சொல்லி கேட்டுக்கோங்க. கூத்து, தொண்டு, நசை. அடுத்து பார்க்க போகிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள். எதிர்மறை தொழிற்பெயர்கள் அப்படின்னா மறைமுகமாக ஒரு வார்த்தையை சொல்கிறதா எதிர்மறை தொழிற்பெயர்கள். ஒரு தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், நடத்தல் படித்தல் என்பது தொழிற்பெயர், இதில் எதிர்மறையாக சொல்கிறது என்ன அப்படின்னா நடவாமை, படியாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். அப்போ நடவாமைனா நடக்காமல் இருத்தல், படியாமைனா படிக்காமல் இருத்தல். இப்படி மறைமுகமாக வந்து பொருளை சொல்வதால் இது நமக்கு எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முதன்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதன்நிலை தொழிற்பெயர் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், தட்டு, உரை, அடி, இது வந்து பகுதி. இதே இது பார்த்தேன் அப்படின்னா தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும்போது முதன்நிலை தொழிற்பெயராய் வரும். இதை முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா பகுதி வந்து திரிந்து வருவது. பாருங்கள் விகுதி பெறாமல் பகுதி திரிந்து, அதாவது பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதி விகுதி வரணும்னு படிச்சிருக்கோம், ஆனால் இதில் வந்து விகுதியே வராமல் பகுதி மட்டும்தான் வந்திருக்கு. பாருங்கள் பகுதி திரிந்து வருவது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். கெடு என்பது கேடு, அந்த முதல் எழுத்து மட்டும் மாறியிருந்தா சுடு சூடு, பெரு பேரு, இப்படி முதல்நிலை தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையாளனையின் பெயர். வினையாளனையின் பெயர்னாவே அர் என்ற வினை முற்று விகுதியை பெற்று வரும். நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு வினை முற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருவு. வேற்றுமை உருவு என்ன? முதல் வேற்றுமைக்கு 8th வேற்றுமைக்கு உருவு கிடையாது. அப்போ 2nd வேற்றுமை பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கூ இன் அது கண். இப்போ இந்த வேற்றுமை உருவு வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் ஆகும். இவை தன்மை, முன்னிலை, படர்க்கை இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்து பார்த்தா அப்படின்னா இப்போ தொழிற்பெயர் படித்தோமா, வினையாளனின் பெயருக்குள்ள வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் வந்து வினையை உணர்த்தி நிற்கும், காலம் காட்டாது, படர்க்கைக்கே உரியது. வினையாளனையின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும், கருத்தானா நம்ம வேலை என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்திற்கும் உரியது. இப்போ இந்த பாடத்தில் தான் நமக்கு வர்ற கேள்விகள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விகளை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து எழுதி கொள்ளவும். ஸ்டார்ட்